வெல்கம் பேக் டு ஆர்டிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வஞ்சரம் ஃப்ரை. ஹோட்டல்லாம் எப்படி வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறாங்கன்னு எத்தனையோ நாள் யோசனையாக இருந்திருக்கோம்ல. இன்றைக்கி நம்ம அதை எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இதோ உங்களுக்காக. வஞ்சரம் மீன் 500 கிராம். இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கேட்டு வாங்கிக்கோங்க கட் பண்ணும் போது. குழம்பு மிளகாய்த்தூள் 5 டீஸ்பூன். மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். கருவேப்பிலை. இப்போ மீனுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொஞ்சமாக தண்ணி கலந்து திக் பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஃபிஷ் பீசஸ்லேயும் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஒரு 2-3 மணி நேரம் நம்ம மெரினேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க மசாலாலாம் ஃபிஷ் பீசஸில் இறங்கி நல்ல சுவையாக வரும். இப்போ 2 மணி நேரம் ஆயாச்சு. நம்ம பேனில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கிட்டு சூடு பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், அதனால் கம்மியான அளவு எண்ணெய் தான் எடுத்துருக்குறேன். இப்போ எண்ணெய் சூடாயாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தடவை ஃபிஷ் பீசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிப்போம். எல்லா ஃபிஷ் பீசஸையும் ஒன்றா ஆட் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்மளுக்கு திருப்பி விடுறதுக்கு தேவையான அளவு இடம் இருக்கும். மீனும் உடையாமல் பொறிச்சு எடுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை நம்ம சேர்த்துப்போம். இந்த கருவேப்பிலை இலை தான் எண்ணெயில் இறங்கி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை அந்த ஃபிஷ்ஷுக்கு கொடுக்க போகுது. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு அதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிப்போம். இப்போ நான் ஃபிஷ் பீசஸ்லாம் திருப்பி போட்டாச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இப்போ திருப்பியும் நம்ம ஃபிஷ் பீசஸ்லாம் டாஸ் பண்ணி விட்டுப்போம். அந்த மறு சைடுக்கு நம்ம பெப்பர் தூளை தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஃபிஷ் பீசஸை திருப்பி விட்டுட்டே இருந்தால் நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. அந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபிஷ் குக் ஆயாச்சுன்னு. நம்ம ஃபிஷ் பீசஸ்லாம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான ஃபிஷ் ஃப்ரை. இப்போ சூப்பரான வஞ்சரம் ஃப்ரை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்கன்றதை கற்றுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.